Hi friends, welcome back to our channel Double Damaka. இன்னைக்கு நம்ம வெளிய வந்தாச்சு ஆல்ரெடி. என்ன பண்ண போறோம்னா எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சமா சர்ப்ரைஸ்கா திங்ஸ் வாங்க போறோம். அதுதான் இன்னைக்கான vlog. பெருசா எதிர்பார்த்தறாதீங்க. சிம்பிளான திங்ஸ் தான் வாங்க போறேன். ஏனா அவங்களுக்கு வந்து நெசசரியான தேவையான திங்ஸ் கூட வாங்க மாட்டாங்க. ஷாப்பிங்ல பாத்துるீங்க எனக்கு தான் நிறைய திங்ஸ் வாங்கி இருப்பேன். அப்புறம் வீட்டுக்கு வாங்கி இருப்பேன். ட்ரம் ட்ரக் இருக்கு. நானும் ஹேடனும் அவங்க அப்பாவுக்கு தெரியாம தனியா போய் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா அவங்க இனிமே பேச்சுலரா இருக்க போறாங்க. இவ்வளவு நாள் நான் தான் உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பேன். ஓகே பேபி, அம்மா காமிக்கிறேன். நான் தான் எல்லாம் வாங்கி கொடுப்பேன். அவங்கன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே வாங்க மாட்டாங்க. இனிமே நான் இந்தியா போறேன். ஸோ அவங்களுக்கு எல்லாம் அதே மாதிரி வாங்கி கொடுத்து அவங்கள செட் பண்ணி வச்சுட்டு போகலான்ட்டு சின்ன சின்ன திங்ஸ் தான் வாங்க போறேன். நம்ம போய் கடையில என்னெல்லாம் வாங்குறோம் என்னெல்லாம் பண்றோம்னு பார்ப்போம். ரொம்ப வெயில் அடிக்கல, ஓகேவா இருக்கு. ஆனால் நானும் இன்னும் நடந்து பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், கிரே கலரில் ஒரு மாதிரி ஒரு டால் பில்டிங் இருக்குலாம் இந்த பெரிய பில்டிங்கில் தான் நாங்கள் ஃபோர்த்து ஃப்ளோரில் இருந்திருந்தோம். நான் ஃபஸ்ட்டு குவைத்துக்கு வந்தோடனே நான் ஸ்டே பண்ண வீடு இந்த வீடு தான். இதில் இந்த ஃப்ளாட்டில் உள்ள ஒரு வீட்டில் தான் நான் இருந்தேன். அப்புறம் ஹேடனும் ஹாஸ்பிட்டல்லாம் இருந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் அவனை நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். இந்த வீட்டில் வந்து எங்களுக்கு நிறைய மெமரி இருக்குது. இது வந்து நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இது நல்லா மெயின்லேயே இருக்கும். அப்படியே போகிற வழியில் தான் இருந்தது. அதனால் அப்படியே நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணேன். இந்த பில்டிங் ரொம்ப சூப்பரான பில்டிங், நல்லா நிறைய மெமரிஸ் இருக்கிற பில்டிங். நம்ம இப்போ வந்தாச்சு ஆல்மோஸ்ட். ஹேடன் குட் பாயா நடந்தே வந்தான், அப்படி தானே சொல்லணும். நல்ல பிள்ளை ஹேடன், வா. வண்டி வரும்போது மட்டும், ரோடு கிராஸ் பண்ணும்போது மட்டும் தான் தூக்குனேன். ஆல்மோஸ்ட் ஹேடன் நடந்தே வந்துடுவான். ஹேடன் இஸ் ஏ குட் பாய். இனிமேல் கடைக்கு போனோம்னா ட்ராலியில் உட்காந்துருவான். நான் இப்போ என் ஹஸ்பண்டுக்கு ஷூ வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஷூ பார்த்துட்ருக்கேன். இது எல்லாம் தான் இப்போ நியூ மாடல் ஷூவாக இருக்குது. நிறைய கலர் கலரில் அப்படி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. கம்பெனி வுட்லேண்டு அப்புறமா அப்படிங்கிற பிராண்டட் கம்பெனி ஷூஸுமே இங்கே இருந்தது. நான் வாங்குறது சும்மாவே எப்போமா நம்ம வெளியே போவோம்லாம் அதுக்கு வாங்குறது மாதிரி ஸ்டைலான ஷூ தான் பார்த்துட்ருக்கேன். இவங்க வந்து ரொம்ப செட்டில்டு கலர் தான் போடுவாங்க, அதான் பார்த்துட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. மணி 12:30 மேலே ஆகுது. இப்போ தான் சமையல் பண்ண போகிறேன். இந்த மாதிரி லேட்டான சமயத்தில் வேகமாக சமைக்கிறதுக்காகவே பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். ஒரு 5 or 10 minutes ரெடி ஆயிரும். கெட்டில் தண்ணி சூடு பண்ணி ஊற்றியாச்சா? அப்போ ஒரு 5 minutesலாம் கொதிச்சு தண்ணி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை குழம்பு இருக்குது. கொண்டக்கடலை குழம்பு வந்து நேற்று குருமா மாதிரி நைட் சப்பாத்திக்கு வச்சிருந்தேன், அது இருக்குது. ஸோ அதனால தான் நான் தைரியமாக வெளியே போனேன். ரைஸ் மட்டும் வச்சா போதும். அதுக்கப்புறம் அப்பளம் அல்லது எக் ஏதாவது ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும். இப்படி பிளான் பண்ணி தான் வெளியே கூட போக முடியுது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வெளியே சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஒரு 10:00 கிட்டே போயிருப்போம். வரதுக்கே ஒரு 12:15 கிட்டே ஆயிடுச்சு. அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஆனால் இடையில வந்து ஒரு பெரிய காமெடி நடந்தது. நான் சர்ப்ரைஸாலாம் ஒன்றும் போகலை. போகும்போது சர்ப்ரைஸாக போகலான்னு நினச்சி தான் போனேன். ஆனால் வெயில் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் ஓகே, உள்ள ஏசியிலேருந்து திங்ஸ்லாம் வாங்கிட்டு 12 மணிக்கு ரொம்ப வெயிலாக இருக்குமே. அவர் திரும்ப எல்லா திங்ஸையும் நான் பாட்டிக்கு கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கணும் போனேன். பார்க்க கவர் சேர்ந்துட்டே இருக்குது. நிறைய கவர் ஆகிட்டு ஒரு 4-5 கவர் கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோத்தையும் வச்சுட்டு ஹெரினி தூக்கிட்டு ரோடெலாம் கிராஸ் பண்ணி வரணும். அதனால சரண்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டுக்கே ஃபோன் பண்ணி என்னங்க வெளியே வந்திருக்கேன், கொஞ்சம் யாராவது இருந்தால் வண்டி ஏதாவது இருந்தால் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிவிடுங்கன்னு சொன்னேன். அவங்க பாவம் பார்த்து அனுப்பி விட்டுட்டாங்க. எதுவும் நம்ம சர்ப்ரைஸாக பண்ண முடியாது. ஏன்னா பசங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸஸ் சைஸ் வந்து பிராண்டுக்கு பிராண்டு மாற்றுது. நான் ஒரு ஷர்ட்டு ஒரு ஷூவு அதுக்கப்புறமா அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற இந்த
ப்ரஷ்ஷு பேஸ்ட் ப்ரஷ்ஷு அப்புறம் பெட்ஷீட் கவரு இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். நாங்கள் இவ்வளோ நாள் டபுள் பெட்ஷீட் வந்துருக்கோம், அவங்க கேம்ப்பில் வந்து சிங்கிள் பெட்ஷீட் வரும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் வாங்கியிருக்கேன். பெருசாக சர்ப்ரைஸாக ஒன்று வாங்கலாம், அவங்களோட நெசசரி தேவைகளை வந்து நானே பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இப்போ நான் அந்த திங்ஸ்லாம் காமிக்கேன். இப்போ இன்றைக்கி மத்தியானமே காமிச்சு எல்லாத்தையும் போட வச்சு சைஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், இல்லைன்னா மாற்றிடணும். அதே மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்களா அந்த மாதிரி கடையில் தான் வாங்கியிருக்கேன். அதுக்காக இன்றைக்கி மத்தியானமே இப்போ எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேயாவது ஒழிச்சு கிஃப்ட் ராப்லாம் பண்ண போகிறதுல எங்கேயாவது கொஞ்சம் ஒழிச்சு ஒழிச்சு வச்சு இங்கே இருக்கு அங்கே இருக்குது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி விளையாடுறோம், கொஞ்சம் எடுக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. பார்ப்போம். இப்போ ரைஸ் வச்சுட்டு நம்ம போய் கிஃப்டெல்லாம் ஒழிச்சு வைப்போம். இதுதான் ஹஸ்பண்டுக்கு வாங்கியிருக்கிற சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. சர்ப்ரைஸ்லாம் கிடையாது, உங்களுக்கு தேவையானது கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்த பின் தான் தெரியுது இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்கியிருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஓகே, இன்னும் நாள் இருக்குது, அப்போ மீதியை வாங்கி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். இதை வந்து அவங்க எப்படி பார்க்காங்க, கேமராவை ஹைட் பண்ணி வச்சு பார்க்கலான் இருக்கேன். நான் வந்துட்டான், எங்கள் செல்லக்குட்டி வந்துட்டான். ஹேடனுக்கு நேற்று நாங்கள் கிஃப்ட் வாங்கி கொடுத்தோம் அப்படி தானமோ. இன்னைக்கு அப்பா குட்டி குட்டி கார் எல்லாம் வேணுமா, அப்புறம் பெயிண்ட், கண்ணாடி பெயிண்ட், அப்புறம் அவனோட ரொம்ப அடிக்கடி கேட்டுட்டே இருந்தான், அம்மா இதெல்லாம் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க. ஓகே, இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஊருக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். எல்லாம் வாட்டர் பெயிண்ட் வாங்கி கொடுத்துடலாம், அவன் வீடு அசிங்கமாக்குவான், அதை கிளீன் பண்றதுக்கும் வேணும். இது வந்து கார் வந்து அவன் கேட்கல, வேற ஒரு பெரிய திங்ஸ் எடுத்து வச்சுட்டு நின்னானா அது ரொம்ப ரைட்டா இருந்தது. இதுதான் அவரோட ரொம்ப ஃபேவரட் சுத்திர வண்டி, சிமிண்டு வரும். இதுதான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. அப்புறம் அவனுக்கு ஒரு வாட்டர் பாட்டில், புதுசா வாட்டர் பாட்டில். இதே மாதிரி அவனுக்கு தேவையான கொஞ்சம் இதெல்லாம் குட்டி குட்டி டாய்ஸ் தான், சரி ஃபிளைட்ல போகும்போது விளையாடுறதுக்கும் தேவைப்படும் அப்படிங்கறதுக்காகவும் தான் இது வாங்கியிருக்கேன். ஓ, ஏதாவது வாங்கி கொடுத்தாதான் வச்சு ஃபிளைட்ல வச்சு கூட்டிட்டு போக முடியும். ஓகே, ட்ரெஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுல அவங்களுக்கு இஷ்டமே இருக்காது, ஷர்ட்டுக்கு மட்டும் கொஞ்சமா ஷர்ட் எதுக்கு அப்படிம்பாங்க, மத்தது எல்லாமே அவங்களுக்கு தேவையான திங்ஸ் தான். எங்களுக்கும் வாங்கி கொடுப்பாங்க. இருந்தாலும் ரொம்ப நாங்கள் ரெண்டு பேருமே ட்ரெஸ்ல ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். அதுல என் ஹஸ்பண்ட் ரொம்ப லாஸ்டா, நான் தான் ஒரு தடவை ஷர்ட் வாங்கி கொடுத்தேன், அதுக்கப்புறம் ஆளு போட வாங்கவே இல்லை. இப்ப நான் தான் அடுத்த வாங்கியிருக்கேன். சூப்பரா இருக்கு ஷர்ட். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கலா கலரு. ஷூ பாருங்க, ஷூ தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி நல்லா இருக்கா? சாரு மாதிரி தெரியல, இந்த மாதிரி ஒரு ஷூ. நீங்க அப்புறம் பிளாக் ப்ளூல தான் போடுவீங்க, அதனாலதான் இந்த மாதிரி செட்டில்டு கலரா எடுத்தேன். ஒரு கிரே ஒண்ணு காமிச்சல, அது நல்லா எப்படி இருந்துச்சு? இதே மாதிரி தான், இது நல்லா இருக்குல்ல. பிளாக் ப்ளூ தான் போடுவீங்க, பிளாக் கலர்ல ஒரு ஷூ இருக்குல்ல, அதனால சரி ப்ளூல வாங்குவோம். ரொம்ப ஹீல்ஸ் வச்சு இல்லாம இதுதானே, இப்படி இப்பதான் இதானே மாடலா எல்லாரும் போடுறாங்க. இதெல்லாம் மத்த மத்த படி ஐட்டங்கள், சாக்ஸ், இந்த ரெண்டு தான் மெயின். இது சார்லியோ சார்தா சார்லியா, கிராண்ட்ல தான் வாங்கிருக்கேன், உடனே மாத்திரலாம். அப்புறம் நீங்க என்ன வளரமா செய்வீங்க, கரெக்டா தானே போடுவாங்க, இல்ல பெருசாவா போடுவாங்க சாக்ஸ்? பயப்படாதீங்க, இந்த போன்ல எடுத்தா நம்ம இது பண்ண முடியாது. ஓகே, என்ன சார் பண்றீங்க அப்பாக்குள்ள கிஃப்ட்ல? நீங்க என்ன பண்றீங்க, ஷர்ட்டுக்கு மேல ஏறி உட்கார்ந்துருக்கா? ஷர்ட் குடு அம்மாட்ட. குட் பாய். ஹேடன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசல? பேசணும், காலையில காலையில பேசியாச்சு, அங்க எல்லாம் சொல்லியாச்சு. என்ன சொன்னீங்க காலையிலேயே? சுத்திர வண்டி என்ன பண்ணும், பெயிண்ட் வாங்கியிருக்கு, கார் வாங்கியிருக்கு வரைக்கும் எல்லாம் சொல்லியாச்சு. இப்பதான்
எனக்கு கிஃப்டே வாங்கி தரல வேர் இஸ் மை கிஃப்ட் வேர் இஸ் மை கிஃப்ட் வேர் இஸ் மை கிஃப்ட் நான் ஒருவேளை மாத்த வேண்டியது இருக்குமான்னு சொல்லி தான் நான் எதுவுமே கிஃப்ட் ராப்பே பண்ணல வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம் என்னைக்கு மாமா நம்ம வீடியோல பேசுவீங்க என்னைக்கு நீங்க பேசுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹஸ்பண்ட் வந்து செம ஹாப்பி கிஃப்ட்ல ஷர்ட் வேற அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஷூ எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்து அதுக்கப்புறமா ஈவினிங் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணியாச்சு ஹேடனுக்கு நான் ஒரு பெயிண்ட் வாங்கி கொடுத்தேன் இதான் ஹேடனுக்கு நான் வாங்கி கொடுத்த வாட்டர் பாட்டில் இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ள அந்த வாட்டர் பெயிண்ட் அந்த கண்ணாடி பெயிண்ட் வாட்டர் பெயிண்ட் எல்லாத்தையும் போட்டு குலுக்கி ஒரு பெயிண்ட் உடஞ்சி அப்படின்னு ஒரு பெரிய இது பண்ணி வச்சுட்டேன் அதெல்லாம் எடுத்து இப்போ இதில் ஒன்றும் காணலை க்ளீன் பண்ணி வச்சு அப்புறம் அவனை ரெண்டு திட்டு திட்டினேன் எதுக்கு இப்படி பண்ணேன் உடைக்கக்கூடாது சொன்னேலாமா அப்படின்னு கோபமாக போய் படுத்து தூங்கிட்டான் அப்புறம் அப்படியே சரி ஓகே இதை க்ளீன் பண்ணும்போது சேர்ந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் சாக்லேட்ஸ் வாங்க போகிறோம் கொஞ்சம் சாக்லேட் ஆல்ரெடி வாங்கிட்டோம் என்ன வந்து இந்த ஃபாரின் முட்டாய் ஃபாரின் முட்டாயிட்ட சொல்லுவாங்கல்ல இப்படி ஒரு மாதிரி கலர் பேப்பர்லலாம் இருக்கும்லாம் அந்த முட்டாய் கொஞ்சம் வாங்கணும் கொஞ்சம் நட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதுக்காக ஈவினிங் போகணும் இப்போ டைம் ஆயிடுச்சு என்ன வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அந்த வேலையை முடிச்சுட்டு நான் ரெடி ஆகணும் ஈவினிங் வெளியே போகும்போது உங்களையும் அப்படியே கூட கூட்டிகிட்டு போகிறேன் பாய் பாய் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு நாங்கள் நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப வெளியெல்லாம் அலைஞ்சனால ஃபேஸ்க்கு கொஞ்சமாக ஒரு ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன் நார்மலாக முல்தானி மெட்டியை வந்து ரோஸ் வாட்டர் மட்டும் போட்டு சிம்பிளாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அது மட்டும் பண்ணியிருக்கேன் அது கூடவே நம்ம வாங்கின பில்லோ பெட்ஷீட்லாம் இருந்தால அதெல்லாம் நல்லா துவைச்சே காய போட்டுட்டேன் புதுசாக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா துவச்சி பார்த்தா கூட கலர் போகலாம் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது முற முறன்னு இருக்கும் அல்லது ரொம்ப இத்துரும் சில துணி இது நல்ல கிளாத்தாக இருக்குது ஸோ இதையும் நல்லா வாஷ் பண்ணி போட்டு சாயந்தரமே போட்டுட்டேன் மத்தியானமே போட்டுட்டு இப்போ வந்தோன்னே காயவே செஞ்சுட்டு உங்களுக்கு நான் நட்ஸோட ரேட்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நட்ஸில் வந்து கேஷ்யூ நட் வந்து 1 கிலோ வந்து 900 ரூபா வருது அது கூடவே பிஸ்தா இருக்குல்ல அது வந்து 1050 ரூபா வருது 1 கிலோ நம்மளோட பதாம் டெய்லி நம்ம எல்லோரும் சாப்பிட்றோம்ல அந்த பதாம் வந்து 710 ரூபா வருது இதுதான் இங்கே உள்ள நட்ஸ் ரேட்டு இந்தியாலேயும் இங்கேயும் ரேட் எப்படி இருக்குன்னு 1 கிலோ ரேட்டு தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் 1 கிலோ பாதாம் வந்து 710 ரூபா 1 கிலோ பிஸ்தா வந்து 1050 ரூபா 1 கிலோ முந்திரி வந்து 900 ரூபா இந்த ரேட்டும் இந்தியாவில் உள்ள ரேட்டு கூடவே சேமாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் என் ஹஸ்பண்ட்க்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து எனக்கு இதை விட பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணாங்க அதை அடுத்த வீடியோவில் பார்க்குறீங்க அப்படி சர்ப்ரைஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது ஸோ உங்களை நான் எப்பவும் சொல்கிற மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ